வணக்கம் நண்பர்களே, ஒரு காணொலி ஒன்று ஒருங்கிணைச்சு உங்களுக்கு போட்டிருக்கேன். அதாவது நேற்று ஆடு மேய்ஞ்சுக்கிறகையில் வந்து ஒரு ஆடு மட்டும் சுயநினைவு இல்லாமல், அதாவது பித்துக்கொண்ட மாதிரி ஆட்டை விட்டுட்டு ஓடிச்சு. ஒரு மணி நேரம் வரையும் போராடி பார்த்தேன், அது அந்த நிலைமைக்கு வந்து சகஜ நிலைக்கு திரும்பலை. மறுபடியும் அதே மாதிரி போய்க்கிருந்துச்சு. உடனடியாக பக்கத்தில் வந்து ஒரு பெட்டி கட்ட போய் வெத்தலை மிளகு உப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து, சும்மா ஒரு சிமெண்ட்டு தரையில் ஒரு கல்லால் ஒரு கருங்கல் அப்படி நசுக்கி அந்த கண்ணில் காதில் மூக்கில் புழிஞ்சு விட்டு வாய் வெளியே செஞ்சு கொடுத்தேன். ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த ஆட்டை விட்டு ஓடக்கூடிய நிலை மாறி ஆட்டோ உடச்சி அந்த மேய ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய காணொலி வீடியோக்களை கொஞ்சம் கொஞ்சம் ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கேன். பின்னாடி அந்த பதிவில் வருது. கொஞ்சம் வருஷப்படுத்தி ஒழுங்கிணைக்க முடியாமல் கொஞ்சம் கடைசியில் உள்ள பதிவு முன்னாடி உள்ள பதிவு கடைசியிலுமா வரும். அதை பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காணொலிய விளக்கங்கள் முழுமையாக புரியும். இந்த முறையை கையாண்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது நம்ம ஆடு ஓடிட்டு போய் காட்டுகளில் போனதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை ஏற்படல வந்து நம்ம ஒரு ஆளாக உள்ளவங்க, ரெண்டு பேர் உள்ளவங்க பரவாயில்ல, வீட்டில் போய் மறந்து விட்டுறோம் சொல்லிடலாம். தனிப்பட்டு ஒரு ஆளாக இருக்கிறவங்க வந்து அந்த நிலையை சமாளிக்கிறதுனா முடியாது. மறுபடியும் திரும்பி 6 மணிக்கு எப்போ ஆடு தொழுவுக்கு வருதோ அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அதுக்கான வைத்திய முறைகள் பண்ண முடியும். அதுக்கடையில் என்ன வேலை நடக்கலாம், அந்த ஆட்டுக்கு இறப்பு ஏற்படலாம், அல்லது நடக்க முடியாமல் அப்படி கீழே விழுந்து சுயநிலை விழாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் சமாளிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து எப்படியோ இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எங்கே வேணாலும் அருகாமையில் கடைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில மலைப்பிரதேசங்களில் தான் இருக்காது, கிராமப்புறங்கள் நிறையா இடங்கள் இருக்குது. அப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரே ஆளே அந்த முறையை செய்ய முடியும். நம்மளாலே போக முடியல, ஒரு பக்கத்தில் எத்தனையோ நண்பர்கள் போவாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு வெத்தலை மிளகு உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் வாங்கிட்டு கொடுத்துருவா. ஒரு 10 நிமிஷத்தில் அந்த முறையை கையாளையில் ரொம்பவும் சிறப்பாக இருக்குது. நிறைய அனுபவங்களில் நான் வெற்றி பெற்றிருக்கேன். இந்த வெத்தலை மிளகு உப்புனால் பல பல பிரச்சனைகளை நான் நமது கால்நடைகளுக்கு தீர்வு நான் கண்டிருக்கேன். இந்த பின்னாடி வரக்கூடிய காணொலியை முழுமையாக பாருங்கள், பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, இந்த ஆட்டை பாருங்கள், மேயா மணிக்கு பித்துக்கொண்ட மாதிரியே ஆட்டை விட்டு ஓடி ஓடி போயிடுது. இப்போ உடனடியாக பக்கத்தில் போய் ஒரு பெட்டிக்கரில் வெத்தலை மிளகு வாங்கி அரைச்சி போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் கண்டிப்பாக மேயணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் 2 மணி நேரம் கழித்து அதோடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். ஆட்டை விட்டு பாருங்கள், ஓடிடுது. இப்போ தான் வைத்தியம் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு 2 மணி சென்று 2 காணொலியும் பார்வோட் பண்ணி. வணக்கம் நண்பர்களே, அந்த மேஞ்சுகிற காடு வந்து கழுத்தில் கடலை மாதிரி கட்டி மாதிரி இருக்குவாருங்க. அந்த மேஞ்சுகிற காடு வந்து ஒரு 12 மணியை போல் ஆட்டை விட்டுகிட்டே வந்து பித்து கொண்டாட மாதிரி, அது லூஸ் மாதிரி ஆட்டை விட்டுட்டே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நானும் ஆட்டுக்குள்ளே மடக்கி பார்த்தேன், என்னை நிற்கலை. அப்புறம் 30 ஆட்டை ஓடுறது நிப்பாட்டிட்டு போய் கடையில் போய் வெத்தலை மிளகு உப்பு வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு கல்லில் கொட்டி நல்லா நசுக்கி கண்ணில் காதில் மூக்கெல்லாம் புழிஞ்சு விட்டு அப்படியே திங்க கொடுத்தேன். இப்போ 2 மணி நேரம் சென்று மேய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சுழி இருக்கு பார்த்திங்களா, அந்த சுழி உள்ள ஆடு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படையில் வந்து நீங்கள் காலம் தாமதிக்காமல் அந்த மாதிரி வெத்தலை மிளகு உப்பு முதல் உதவியாக கொடுக்கையில் வந்து சீக்கிரமாக அந்த பிரச்சனை தீர்ந்துடுது, முழுமையாக கொண்டாடியது. நண்பர்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்காக இந்த ஈரத்தில் சிரமத்திலையும் முயற்சி பண்ணி இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.